வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்மளோட பிசியில் தெரியாமல் ஒரு சில ஃபைல்ஸை டெலிட் பண்ணியிருப்போம் அப்படி இல்லாட்டினா சிஸ்டம் கிராஷ் ஆகும்போது ஒரு சில ஃபைல்ஸ் வந்து ஆகி டெலீட் ஆயிரும் இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம வந்து அந்த ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர் சார் ரெக்கவரிட் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டெலீட் ஆன ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் சரி வாங்க அதை நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் விண்டோஸ் மேக் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து இதுவே டிடெக்ட் பண்ணிக்கும் இப்போ பாட்டமில் ஃப்ரீ டவுன்லோட்னு கொடுத்துருக்காங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளால் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண முடியும் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ் கிராஃபிக்ஸ் வீடியோ இதில் என்னென்ன ஃபைல் ஃபார்மெட் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமோ எல்லா ஃபைல் ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்காங்க ஸோ ஆடியோ ஃபார்மெட்ஸும் கொடுத்துருக்காங்க இமெயில் அதர் ஃபைல்ஸும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கீழே டெலிட்டட் ஃபைல்ஸ் ரெக்கவரி ரீசைக்கிள் பின் ரெக்கவரி ஃபார்மேட்டட் ட்ரைவ் ரெக்கவரி நம்ம வந்து ஒரு பார்ட்டிசென்னா டெலிட் பண்ணிட்டா கூட அதில் உள்ள டேட்டாவை நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் டிவைஸ் டேட்டா ரெக்கவரி வைரஸ் அட்டாக் டேட்டா ரெக்கவரி சிஸ்டம் கிராஷ் ரெக்கவரி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறமும் அப்புறமும் அதில் உள்ள டேட்டாவை நம்மளால ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஆல்ரவுண்ட் ரெக்கவரி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டேட்டா ரெக்கவரி சப்போர்ட்ஸ் ஆல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஜஸ்ட் ரெக்கவரிட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் ஹார்ட் டிரைவ் எஸ்எஸ்டி ரைடு சேன் டேஸ் யூஎஸ்பி ட்ரைவ் மைக்ரோ எஸ்டி கார்டு மெமரி கார்டு இதில் உள்ள எல்லா டேட்டாவையும் நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே ரெக்கவர் பண்ண முடியும் இப்போதிக்கு நான் வந்து ஃப்ரீ டவுன்லோட் இந்த லிங்கை நான் வந்து கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் நமக்கும் உடனே டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆ இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு நான் வந்து ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அக்ரி நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு வந்து வெரிஃபை ஆகுது இப்போதைக்கு நான் வந்து இந்த ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை அப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணுங்க நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ரெக்கவரிட்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நமக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன் பாஸ்வேர்டு கேட்குது உங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்க இப்போதைக்கு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் இப்போ நமக்கு ரெக்கவரி இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க டெலிட்டட் ஃபைல் ரெக்கவரி ட்ராஷ் ரெக்கவரி ஃபார்மேட்டட் டிஸ்க் ரெக்கவரி லாஸ்ட் பார்ட்டிஷன் ரெக்கவரி கீழே எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ரெக்கவரி வைரஸ் அட்டாக் டேட்டா ரெக்கவரி சிஸ்டம் கிராஷ் டேட்டா ரெக்கவரி ஆல்ரவுண்ட் ரெக்கவரின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ரெக்கவரி இந்த மெனுவை கிளிக் பண்ணி யூஎஸ்பி ஃப்ளாஷ்டிரை டிஜிட்டல் கேமரா கேம் கார்டர் மெமரி கார்ட் ஐபாட் எம்பி த்ரீ எம்பி ஃபோர் ஃப்ளையர் எஸ்டி கார்டு அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எம்எம்சி கார்டு இன்னும் நிறையா டிவைசஸ்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி டெலீட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் உங்கள் மெமரி கார்டை கூட நீங்கள் வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணி அதில் டெலிட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒண்டர் சார் ரெக்கவர் இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன டிவைஸஸ்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லா டிவைசஸோட லிஸ்ட்டும் நமக்கு வந்து பாட்டமில் காமிக்க மாட்டிங்கன்னா தெரியும் இது என்னோடய எஸ்எஸ்டி இது வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க் எந்த டிஸ்கில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போதிக்கு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நமக்கு எல்லா ஃபைல்ஸுமே ஸ்கேன் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ டெலீட் பண்ண எல்லா ஃபோல்டரும் நமக்கு வந்து இங்கே காமிக்கும் ஒவ்வொரு ஃபைல்ஸுமே நமக்கு வந்து ஸ்கேன் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரில் ஃபைல்ஸ் வியூ இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள் இந்த மெனுவில் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோ டாக்குமெண்ட்ஸ் ஆர்கைவ் இன்னும் நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நான் வந்து போட்டோ இந்த கேட்டகரியே நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டரை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸை டெலீட் பண்ணமோ எல்லா ஃபைல்ஸும் நமக்கு வந்து இதுக்குள்ளே இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ண விரும்புறீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இப்போதைக்கு நான் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே கார்னரில் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இது மூலமாக நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பாட்டமில் ரெக்கவர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ப்ரோ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் சொன்னால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அன்லிமிட்டெட் தான் நீங்கள் வந்து ட்ரையல் வர்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நூறு எம்பி வரைக்கும் நம்மளால் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு பாட்டமில் எவாலிவேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துருங்க இப்போதைக்கு நான் வந்து சேவ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு ரெக்கவர் ஆயிருச்சு தெரியும் இந்த ஃபோல்டரை நான் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு நம்ம வந்து வீ பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஆடியோ இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன் இதுக்குள்ளே இருக்க நிறைய ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கு நீங்கள் வந்து எந்த ஆடியோவை ரெக்கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு பாட்டமில் ரெக்கவர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து இந்த ஃபைலில் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா போதும் உடனே அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரெக்கவர் ஆயிரும் இப்போ நமக்கு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு இந்த ஃபோல்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஆடியோ எம்பி த்ரீ ஆ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செலக்ட் பண்ண ஆடியோ கரெக்டாக ரெக்கவர் ஆயிருக்கு இப்போ நான் வந்து இந்த ஆடியோவை ப்ளே பண்ணுறேன் நமக்கு வந்து பிளே ஆகுது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமில் ஃபைல் மாடிஃபைடு டேட்னு கொடுத்துருப்பாங்க இது மூலமாகவும் போய் நம்ம வந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஆல் டேட்டா டுடே த ரீசெண்ட் வீக்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் எந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பே பண்ணி ஃபுல் நான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ